நடிகர் ரஜினிகாந்த் அரசியல் வருகையை வரவேற்கும் விதமாக பச்சை கொடிகளுடன் ரஜினிகாந்த் இரத்ததான கழக தலைவர் வெங்கடாம்பட்டி திருமாறன், ரஜினிகாந்த் மக்கள் மன்றம் ராஜலிங்கம், ஆலங்குளம் படையப்பா சங்கர் மற்றும் பாவூர் சத்திரம் பீஸ் பார் சுல்டன் தமிழ்ச்செல்வன் ஆகியோர் நெல்லையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தனர். அப்போது அவர் கூறும்போது, தமிழக அரசியலுக்கு ரஜினிகாந்தனுடைய வருகை வரவேற்கும் விதமாக பச்சை கம்பள வரவேற்பு, பச்சை கொடிகள் வீடுகளில் வாகனங்களில் ஏற்ற வேண்டும் என்ற ஒரு பிரச்சாரத்தை நாங்கள் துவக்கி இருக்கின்றோம். இந்த பிறந்தநாளை வந்து வழக்கமாகவே நாங்கள் இரத்த தான நாளாகவே கொண்டாடுவோம். இந்த வருடங்கள் நூற்றுக்கணக்கான இரத்த தான முகாம்களை தமிழகம் எங்கும் நாம் செய்கிறோம். உயிர்களை காப்பாற்றக்கூடிய, ஏன்னா இன்றைக்கி வந்து மருத்துவத்துறையில் இரத்த வங்கியில், அதுவும் குறிப்பாக அரசு இரத்த வங்கியில் இரத்த தட்டுப்பாடு இருக்குது. அந்த தட்டுப்பாட்டை ரஜினிகாந்த் தொண்டர்கள் போக்க வேண்டும், அதற்கு இரத்த தானம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு விஷயம். போயஸ் தோட்டத்துக்கு ரஜினிகாந்த் வருகையை ஆதரித்து தபால் அட்டைகளை அனுப்பக்கூடிய ஒரு விஷயத்தை பிரச்சாரமாக நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம்.